மக்களே அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினெடிக்ஸ். ஜான்சி, இந்த ஜான்சின்ற ஒரு வெப்சீரிஸ் வந்து பார்த்தேங்க, டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் தான். அஞ்சலி அவர்கள் வந்து நடிச்சிருந்தாங்க, ஆனால் காரணம் அது கிடையாது பார்க்கறதுக்கு. இயக்குனர் திரு அவர்கள், அவருக்காக தான் நான் பார்த்தேன். ஏன்னா நான் சிவப்பு மனிதன், சமர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதனால் தீராத விளையாட்டு பிள்ளை, இந்த படங்கள்லாம் வந்து எடுத்தவர். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா தீராத விளையாட்டு பிள்ளை வந்து ஒரு ஜாலியான படம், அது அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்கும். சம்மர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து யோசிச்சே பார்க்க முடியாது. நான் சிவப்பு மனிதன் வந்து பாத்தீங்கன்னா அதுவுமே வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். விசால் அவர்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம். அதே மாதிரி விசால் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஒரு ஃபேவரட் காம்போ அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதுவும் வந்து யுவன் சங்கர் ராஜா, இயக்குனர் திரு அவர்கள், அதுக்கப்புறம் விசால், மூன்று பேர் இணைஞ்சாலே வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டணியே வந்து ஒரு பெரும் எதிர்பார்ப்புக்கு இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி அப்படின்னு கூட சொல்லலாம். சமீபமா யோசிச்சு பார்த்தேன் எங்க ஆளை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்புறம் அவர் வந்து ஒரு சீரீஸ் பண்ணிருக்காரு, டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூல பார்த்த உடனே சரி அதை பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சு அது வந்து ஒரு தெலுங்கு படம் வெப்சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பயே வந்து கொஞ்சம் வந்து சுதாரிச்சிருக்கணும், ஆனா சுதாரிக்கல. சரி, இயக்குனருக்காக உட்காந்து பார்த்து ஏதாவது பண்ணிருப்பாரு அப்படின்னு. ரொம்ப பழைய ரைட்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம், ஒரு ஃப்ரெஷ்னஸாகவே இல்லை வெப்சீரிஸ் பார்க்கும்பொழுது. பழைய பேட்டர்ன் தான் இருந்துச்சு. ரொம்ப யூனிக்கான ஏதாவது விஷயங்கள் கண்டென்ட்டாவது பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, கதையும் திரைக்கதையுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பழையமான ஒரு திரைக்கதை தான். அவர் ரைட்டரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன் ரைட்டரா வந்து அவர்கிட்ட வந்து இதை வந்து நான் எதிர்பார்க்கவே கிடையாது. சீசன் டூலயாவது வந்து இதோட ஒரு பெட்டரான ரைட்டிங் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா வந்து எதிர்பார்க்கறேன். இந்த வெப்சீரிஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா பெட்டரா இருந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில ரெண்டு மூணு கேரக்டர்ஸோட ஆக்டிங் வந்து நல்லா இருந்துச்சு. அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் வந்து காமிச்ச விதங்கள் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மித்தபடி வந்து அஞ்சலியோட ஆக்டிங் வந்து படத்தை வந்து காப்பாத்திருக்கா முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுமே கோட்டை விட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். முழுமையா ஜான்சின்ற வெப்சீரிஸை பத்தி சொல்லி ஆகணும்னா இன்னுமே வந்து பெட்டரா பண்ணிருக்கலாம். நன்றி, வணக்கம்.